பிரைட் ஸ்டூடெண்ட் சேனல் நம்ம இன்றைக்கி வீடியோவில் 8th சாப்டரில் 8th எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். ப்ரிப்பேர் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் சாம் லிமிடெட். பர்டிகுலர்ஸ் இயர் 1 2015-2016, 2016-2017. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4 lakhs, 5 lakhs. அதர் இன்கம் 80,000, 50,000. எக்ஸ்பென்சஸ் 2,40,000, 2,50,000. இன்கம் டேக்ஸ் 30%. சொல்யூஷன் பார்க்கலாம். காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சாம் லிமிடெட் ஃபார் த இயர் எண்டட் 31st மார்ச் 2016 அண்ட் 31st மார்ச் 2017. இப்போது பர்டிகுலர்ஸில் வந்து நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட்னாலே நம்மளுக்கு சேம் ஃபார்மேட் தான். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ப்ளஸ் அதர் இன்கம் பண்ணிங்கன்னா டோட்டல் ரெவன்யூ கிடைக்கும். டோட்டல் ரெவன்யூலேருந்து மைனஸ் எக்ஸ்பென்சஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கிடைக்கும். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்லேருந்து நம்ம இன்கம் டேக்ஸ் மைனஸ் பண்ணோன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிடைக்கும். இதுதான் வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபார்மேட். கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லேயும் இதே ஃபார்மேட் தான். காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்லேயும் இதே ஃபார்மேட் தான். இப்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து நம்மளுக்கு 4 lakhs கொடுத்துருக்காங்க. அதர் இன்கம் 80,000 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 4,80,000லேருந்து எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா 2,40,000 வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இன்கம் டேக்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்கம் டேக்ஸ் வந்து 30% கொடுத்துருக்காங்க. 30% இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 2,40,000. 2,40,000 இன்ட்டு 30% பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் தெரிஞ்சிடும். 2,40,000 இன்ட்டு 30/100 பண்ணிங்கன்னா 72,000. அந்த 72,000 தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இன்கம் டேக்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 72,000. ஸோ 2,40,000லேருந்து 72,000 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 1,68,000 கிடைக்கும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது இந்த இயர்க்கான பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பர்சன்டேஜ் ஃபார் அதர் இன்கம்க்கு எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் தான் பேஸாக எடுத்துப்போம். எப்பயுமே பேஸாக எடுக்கிறதுனால இங்கே 100% நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். 100% வந்து பேஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால 100% போட்டுட்டேன். நெக்ஸ்ட் அதர் இன்கம்க்கு எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அப்சல்யூட் அமௌண்ட் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்டு 100. அப்சல்யூட் அமௌண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 80,000 டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் என்ன இருக்குது க்வெஷ்சனில், 4 lakhs. 4 lakhs பண்ணிங்கன்னா 80,000 டிவைடட் பை 4 lakhs இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா 20% கிடைக்கும். அந்த 20% தான் நான் இங்கே போட்டிருக்கேன் பர்சன்டேஜ். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் ரெவன்யூக்கு 120 கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ்க்கு எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனா, 2,40,000 அப்சல்யூட் அமௌண்ட் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4 lakhs இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60% கிடைக்கும். இந்த 60% தான் நான் இங்கே போட்டிருக்கேன். டோட்டல் ரெவன்யூலேருந்து எக்ஸ்பென்சஸ் எப்பயுமே மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, அது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 60% ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் நம்மளுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ்க்கு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இன்கம் டேக்ஸ்க்கு பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 72,000 அப்சல்யூட் அமௌண்ட் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4 lakhs இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா 18% வரும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 42% வரும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். இயர் 1க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணுன்னா இயர் 2க்கும் கண்டுபிடிக்கணும். இயர் 2க்கு வந்து க்வெஷ்சனில் வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து இயர் 2க்கு வந்து 5 lakhs கொடுத்துருக்காங்க. அதர் இன்கம் வந்து 50,000, எக்ஸ்பென்சஸ் வந்து 2,50,000, இன்கம் டேக்ஸ் வந்து 30%. அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட் இயர்க்கு எப்படி பண்ணணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் செகண்ட் இயர்க்கும் பண்ணணும். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 5 lakhs, அதர் இன்கம் 50,000, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5,50,000. அதிலிருந்து எக்ஸ்பென்சஸ் வந்து 2,50,000 கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 3 lakhs வரும். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கிடச்சிடுச்சு. நம்ம இன்கம் டேக்ஸ் செகண்ட் இயருக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, 30% கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 30% எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம்.
இப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் நீங்கள் என்ன இருக்குது 3 lakhs இருக்குது. 3 lakhs இன்ட்டு 30/100 பண்ணிங்கன்னா 90,000 கிடைக்கும். அதுதான் வந்து இன்கம் டேக்ஸ் 30%. 90,000 வந்துடுச்சு நம்மளுக்கு இன்கம் டேக்ஸு. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸையும் இன்கம் டேக்ஸையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 2,10,000 வருது. இதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து 2,10,000 கிடச்சிடுச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பர்சன்டேஜ் எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதை நம்ம பேஸாக காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்க்கு பேஸாக எதை எடுத்துப்போம், 100% எடுத்துப்போம். அதே மாதிரி தான் செகண்ட் இயருக்கும் 100% நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதர் இன்கம்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ அதர் இன்கம்ஸ்க்கு வந்து பர்சன்டேஜ் ஃபார் அதர் இன்கம், அதர் இன்கம்க்கு என்ன எடுத்திருக்கேன், அப்சல்யூட் அமௌண்ட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்டு 100. அப்சல்யூட் அமௌண்ட் நம்மளுக்கு அதர் இன்கம்ஸ்க்கு என்ன இருக்குது, 50,000 டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். செகண்ட் இயருக்கு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 5 lakhs இங்கே இருக்குது, 5 lakhs இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் 50,000 டிவைடட் பை 5 lakhs இன்டூ 100 பண்ணிங்கன்னா 10% கிடைக்கும். அந்த 10 தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 100% இருக்குது, அதர் இன்கம் வந்து உங்களுக்கு அதர் இன்கம் வந்து 10% இருக்குது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 110 வந்து டோட்டல் ரெவென்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, 2,50,000 டிவைடட் பை 5 lakhs, அப்சல்யூட் அமௌண்ட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்டூ 100 பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ரெவென்யூவோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் ரெவென்யூ வந்து 110 இருக்குது, எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம 50% கண்டுபிடிச்சிருக்கோம். இது 110லேருந்து 50 மைனஸ் பண்ணிங்கன்னா 60% வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்கம் டேக்ஸ் 90,000 இருக்குது அப்சல்யூட் அமௌண்ட், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பேஸாக எடுத்திருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் 5 lakhs. 90,000 டிவைடட் பை 5 lakhs இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா 18% கிடைக்கும். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஆல்ரெடி 60% கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் இன்கம் டேக்ஸ் 18%, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 42% கிடைக்கும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் தான் நம்ம வந்து பேஸாக வச்சுருக்கோம். பேஸாக வச்சுருக்கிறதுனால இங்கே 100% ரெண்டுத்துக்கும் போட்டிருக்கோம். நீங்கள் இதை வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் சம்மோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.